பிடித்த ஒரு முருகன் கோயில், அந்த கோயிலை பற்றி சொல்கிறேன். இந்த கோயிலுக்கு நான் அடிக்கடி போவேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு முருகன் கோயில். அந்த கோயில் எங்கே இருக்குது, அந்த கோயிலை கட்டினது யார், அந்த கோயிலுடைய முக்கியத்துவம், இங்கே நடந்த அதிசயங்கள், அதை பற்றியெல்லாம் சொல்கிறேன். இந்த கோயில் வந்து வயலூர் முருகன் கோயில், திருச்சியில் இருக்கு. 9 கிலோமீட்டர், திருச்சியிலேருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. நிறைய பஸ் வசதி இருக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இந்த வயலூர் அப்படின்னு பேரிய வந்ததுன்னா, அந்த கிராமம் வந்து வயல்வெளி, நிறைய வயல்கள், பச்சை பசேன்னு இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மனசுக்கே ரொம்ப திருப்தியாக இருக்கும் அந்த இடமே. அப்படி இருக்கிற இந்த ஊரில் ஒரு முறை ஆதித்ய சோழன் அப்படின்னு ஒரு பெரிய சோழ மன்னன், அவன் வந்து தஞ்சாவூர்லேருந்து தலைநகரத்தை உறையூருக்கு மாற்றிட்டு திருச்சியிலேருந்து ஆண்டு கொண்டு இருந்த பொழுது, ஏதோ ஒரு போருக்கோ இல்லை வேட்டைக்கோ இந்த இடத்துக்கு வந்திருந்த போது அவனுக்கு தண்ணி தாங்க எடுத்தது. அங்கே சுற்றி முற்றி பார்த்தான், பக்கத்தில் தண்ணி எதுவும் இல்லை. அதனால் நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு கரும்பு இருந்தது. சரி, இந்த கரும்பையாவது எடுத்து அதை சாறு பிழிஞ்சு தாகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த கரும்பு வெட்டினா அந்த கரும்புலேருந்து ரத்தம் வந்தது. உடனே ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், இந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்ட்டு அந்த மண்ணை அங்கே தோண்டி பார்த்த பொழுது தான் அங்க ஆதிநாதர், அதாவது இந்த சிவபெருமான் மண்ணுக்குள்ள பதிஞ்சிருந்தார். அந்த சிவலிங்கத்தை எடுத்து இந்த சோழ மன்னன் கட்டின கோயில் தான் வயலூர். இங்க வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் முதல்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் பொய்யா கணபதின்னு விநாயகர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு பின்னாடி கடைசியில தான் முருகர் இருப்பாரு. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கோயிலில் அன்னையும் பிதாவும் தான் முன்னறி தெய்வம் அப்படி என்பதை திரும்ப இந்த கோயிலில் வலியுறுத்துறாரு. இப்போ இந்த கோயிலில் நடந்த சில அதிசயங்கள், அதை பற்றி பார்ப்போம். வயலூர் முருகன் கோயிலில் தான் அருணகிரிநாதர், அவருக்கு முருகர் வந்து தன்னுடைய வேலை கொண்டு நாக்கில் அந்த சடாட்சர மந்திரம் எழுதினார். அதை எழுதிட்ட அப்புறம்தான் அருணகிரியால நல்லா சரளமா திருப்புகழ் பாட முடிஞ்சது. திருப்புகழ்ல கிட்டத்தட்ட 18 இடங்கள்ல இந்த வயலூர் முருகனை பத்தி பெருமையா அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. மேலும் வந்து இந்த கோயிலுக்கு அதிகமா நன்கொடைகளும் நிறைய தானங்களையும் செய்தவர் வந்து திருமுருக கிருபானந்த வாரியார். அவருடைய பெருமையால தான் இந்த கோயில் வந்து நிறைய புகழடைஞ்சிருக்கு. மேலும் கிருபானந்த வாரியார் அவர்களே சொல்லியிருக்காரு, அவருக்கு ஞானத்தை கொடுத்ததும் இங்க இருக்கிற முருகன். மேலும் எனக்கு வந்து நண்பர்கள் கஷ்டம் அப்படின்ற இமெயில் எல்லாம் அனுப்புனா, அவங்க சார்பாக நான் வேண்ட முருகனும் வயலூர் முருகனே. அதனால அடுத்த முறை இந்த வயலூர் கோயிலுக்கு போனீங்கன்னா எனக்காக என்னுடைய ரிகார்ட்ஸ் அதையும் முருகனுக்கு சொல்லுங்க. இறைவன் நல்லா இருந்தா நாம நல்லா இருப்போம். அதனால அவரை நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்க. நன்றி.